அப்பா பாது போ, வழி கிழிஞ்சு வந்துடாத. சாமி ஐயா ரெடி ஆயிட்டு யாரு வாங்கடா உள்ள உட்காருங்க. பார்த்து பார்த்து வலிக்கிற போகுது. வாங்க வாங்கம்மா. வாங்க ஃபாதர். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கும் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருந்தீர். ஆமென். வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ப்ளீஸ். இன்னைக்கு தான் நான் உங்களை பார்க்குற கடைசி நாள். என்ன சொல்கிறீங்க ஸ்டீஃபன்? பயப்படாதீங்க, இன்னைக்கு தான் நான் இந்தியாவில் இருக்க போகிற கடைசி நாள். நாளைக்கு காலைல அப்ராட் போகிறேன், திரும்ப வரமாட்டேன். ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? உங்கள் பிஸ்னஸில் யார் பார்ப்பாங்க? எனக்கு இங்கே யார் இருக்காங்க ஃபாதர்? ஸ்டீஃபன், தம்பி இருந்து இன்னைக்கு 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன அவசரமாக ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுங்க. யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன் ஃபாதர். என்னோடய ப்ராப்பர்ட்டி கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் சர்ச்சோட ட்ரஸ்ட் பேரில் மாற்றிட்டேன். மேத்யூ இறந்த துக்கத்தில் நீங்கள் அவசரமாக முடிவெடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ரீகன்சிடர் இட். மேத்யூ உங்களை பொறுத்த வரைக்கும் தான் இறந்துட்டான், எனக்கு அப்படி தோணலை. இப்போ கூட என் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கான். மேத்யூ எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறான். ஸ்டீஃபன், மேத்யூ இருந்த துக்கத்தை நீங்கள் மனசுலேயே வச்சுருக்கிறீங்க. இது போஸ்ட் ரொமாட்டிக் டிஸார்டர். இது யூஷுவல் தான், இருந்தவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரியே தோணும். இது ஒரு இல்யூஷன் தான். ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் தர்றேன். யூ நீட் அ குட் ஸ்லீப். முடிஞ்சால் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் வாங்க, எல்லாம் சரியாயிரும். டாக்டர், யூஆர் ராங். மேத்யூ இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கான். ஐ கேன் ஃபீல் இட். நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க. ஸ்டீஃபன், கூல் டவுன். நாங்கள்லாம் இருக்கோம் உங்கள் கூட. ஃபாதர், மேத்யூ சூசைட் பண்ணிக்கல. போலீஸ் வேணா அதை சூசைட்னு சொல்லலாம், நான் அதை நம்பலை. அவன் ஒரு பெரிய ரைட்டர், சூசைட் பண்ணிக்கிறது கோலத்தொன்னு அவனே எழுதி வச்சுருக்கான். அவன் எப்படி சூசைட் பண்ணிக்கிறான்? அது வச்சு மட்டும் எப்படி மேத்யூ சூசைட் பண்ணலான்னு சொல்ல முடியும்? இல்லை ஃபாதர், மேத்யூவுக்கு சின்ன வயசுலேருந்தே டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ டைரியில் எழுதி வைப்பான். அவன் சூசைட் பண்ண அன்றைக்கி நான் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், அந்த டைரி கிடைக்கல. நிச்சயமாக சொல்கிறேன், இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் தான் மேத்யூவோட மரணத்துக்கு காரணம். அவங்கள்ட்ட தான் அந்த டைரி இருக்கு. அதுக்கு எங்களை சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் இல்லை, கன்ஃபார்மாக சொல்கிறேன். இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் தான் மேத்யூவோட சாவு காரணம். அவங்களா ஒத்துக்கிட்டா அவங்க மட்டும் சாவாங்க. இல்லை இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இங்கே இருக்கிறவங்க வேணா உன் உருட்டலுக்கு மிரட்டலுக்கெல்லாம் பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். நான் கிளம்புற, நீ வரையே இல்லையா? கிஷோர் உட்காரு. சாமி கண்ணு, கதவு மூடு. உண்மை தெரிகிற வரைக்கும் இங்கேருந்து யாரும் வெளில போக முடியாது.
வீணை விட்டு ரொம்ப ஓவர பிசியாக பைத்தியமாக வளர்த்துக்கிறேன். 5 வருஷமாக ஃபாரினில் போய் இருந்துட்டு உன் தம்பிக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாது, கல்யாணம் ஆச்சா டிவோர்ஸ் ஆச்சா அதை பற்றியும் தெரியாது. இப்போ வந்து அவன் செத்துட்டான்னு வந்து பெரிய இவன் மாதிரி வந்து பேசியிருக்கிறேன். உன் தம்பி செத்துட்டானா வந்து கேட்குறானாமா, இந்த இந்த உன் தம்பிக்கு தான் இருக்கானா பைத்தியக்காரன், வெறும் தரையில் தொலைவிட்டுக்கிறான். உட்காருங்க, ரெண்டு பேரும் அமைதியாக உட்காருங்க. ஸ்டீஃபன், உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? நீங்கள் எங்களை சங்கதப்படுறீங்களா? நாங்கள்லாம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். கிஷோர் சாரி கேளு. அதுக்கு எங்களை சந்தேகப்படுறீங்களா? சாரி கேளுப்பா. டேய் கிஷோர், சாரி கேளுடா. டேய் கிஷோர், உன்னை படிக்க வச்சது நம்ம வாழ்க்கைக்கு காரணமே அவங்க தான். அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நான் போய் நிற்க விடும். என்ன பேசாமல் மன்னிப்பு கேளு, கேளுடா. சாரி. ஏன்ட்டல்ல மேத்யூட்ட சாரி கேளு. இது கேளுடா. இப்போ யார்ட்ட? எனக்காக கேளுடா. சாரி மேத்யூ. மேத்யூ ரொம்ப ரிசர்வ் டைப். அவன் அசோசியேட் ஆனது உங்கள் கூட மட்டும்தான். ஃபாதர், நீங்கள் எப்போ எல்லாரும் கடைசியாக மேத்யூ பார்த்தீங்க? எனக்கு அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ம், சொல்கிறோம் ஸ்டீஃபன். நீங்கள் எல்லாம் கடைசி எப்போ பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு ரெடி தானே? சோனியா, நான் மேத்யூடைய எழுத்துக்கு ரசிகையாக தான் அறிமுகமானேன். நாங்கள் ரெண்டு பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மேத்யூட எழுத்து எவ்வளோ எளிமையானதோ அதுக்கு நேர் எதிர் மேத்யூட கேரக்டர். அவர் ரொம்ப குடிப்பார், ரொம்ப சந்தேகப்படுவார். அவருக்குள்ளே எப்பயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆனால் எப்பயும் அவரோட கதையில் வர கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவரோட முரண்பாடு என்னால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரை திருப்பிடலாம் நான் நினச்சேன், ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. அப்புறம் நான் மேத்யூ கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டேன். நான் வெளியூர் போயிட்டேன். இப்போ தான் ரீசெண்டாக டாக்டரோட சிஸ்டரோட வெடிக்கு வரும்போது தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு மேத்யூக்கு தெரிஞ்சு என்னை பார்க்க வந்தார். சோனியா, மேத்யூ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 2 மாதம் முன்னாடி என்னை பார்க்க வந்திருந்தார். ம், வாங்க மேத்யூ உட்காருங்க. மேத்யூ, உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப வெஸ்ட்டாக இருக்குது. உங்கள் லிவர், லங்ஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜாக இருக்குது. இனிமேல் நீங்கள் ஒரு சொட்டு குடித்தா கூட உங்கள் உயிருக்கே ஆபத்தாக போயிடும். டாக்டர், இந்த அட்வைஸ்லாம் எனக்கு பண்ணாதீங்க. பெயின் கில்லர் இருக்கா? இல்லைன்னா விடுங்க, என்கிட்டே பெயின் கில்லர் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். தேவையெல்லாம் பேசி மேத்யூ, இங்கே பாருங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. இல்லைங்கிற மாதிரி இருந்தால் உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லிடுவேன். டாக்டர், இப்போ எதுக்கு அண்ணன் பேர் இருக்கிறீங்க? தேவையெல்லாம் பேசி வச்சுங்க, அப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க. இது
இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லானு உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ரீச் ஆகலை. இதை பற்றி நான் ஃபாதர்கிட்ட கூட சொல்லியிருந்தேனே. டாக்டர் சொன்னது உண்மைதான். டாக்டர் சொன்னதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். மேத்யூ, மேத்யூ கதை தொடங்க. மேத்யூ நீங்கள் எதுக்குள்ளே தான் இருக்குன்னு தெரியும். மேத்யூ யாரா? மேத்யூ கதை தொடங்க. ஃபாதர் சொல்லுங்க. ஃபாதர் மேத்யூ உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்னிக்கவே முடியாது ஃபாதர். நீ கடவுள் பக்கம் வாப்பா. நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் ஃபாதர், முடியாது. மேத்யூ நாங்கள் இருக்கோம் கூட, திருச்சபம் கூட தான் இருக்கும். வெளியில் வாங்க, கடவுள் வழிக்கு வாங்க. மேத்யூ போங்க ஃபாதர், போங்க. மேத்யூ கடவுள் வழிக்கு போனவன் என்னைக்குமே வேதனைக்கு உள்ளாக மாட்டான். போயிருங்க ஃபாதர், நான் சாத்தான். தேவையில்லாமல். The praise the Lord, my child. The peace of the Lord Sonia, be with you always. God bless you. Amen. அதுக்கப்புறம் நான் மேத்யூ பார்க்கவே இல்லை. அப்பப்போ மேனேஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கேன். மேத்யூ சாரு கம்பெனிக்கு வரவே மாட்டாரு. ஏதாவது ஒரு நாள் அத்திப்பூத்தர் மாதிரி கம்பெனிக்கு வருவார், பணத்தை வாங்கிட்டு போயிடுவார். வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. ஆனால் என் பையன் கூட மேத்யூ அடிக்கடி போகிறத, காரில் போகிறத நான் பார்த்துருக்கேன். யோ அது நாயே இல்லை, வேற யாரையும் பார்த்துட்டு என்னையும் சொல்லிட்டுருக்கிறேன். இந்தாலும் பகலே ஒழுக்கமாக கண் தெரியாது. கண்ணு தெரியாமல் இருக்கலாம், அப்பனுக்கு பையனை தெரியாமல் இருக்குமா? கிஷோர் நீ இப்படி அமைதியாக இருந்துட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. என்ன நடந்து உண்மையாக சொன்னாதான் கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுப்பா. ஒரு நாள் நம்ம கம்பெனி ஸ்மோக்கிங் ஜோனில் யாருக்கும் தெரியாமல் கஞ்சா அடிச்சுட்டு இருக்கும்போது தான் மேத்யூ வந்து என்னை பார்த்துட்டாரு. என்கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் அடித்தார். இப்படி தான் எங்களுக்கு பழக்கமாச்சு. அப்புறம் ட்ரக், ஹெராயின், டூப் இந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையா பல விதமாக யூஸ் பண்ணிப்போம். இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பாம்பேயெல்லாம் போயிருக்கோம். அப்படி தான் ஒரு நாள் 100,000 கொடுத்து என்கிட்ட சரக்கு வாங்க சொன்னேன், அது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. அப்போ தான் ஒரு நாள் எனக்கு அவனுக்கு பஞ்சாயத்தாச்சு. என்ன கிஷோரு? டோப்புங்க ப்ரோ. போலீஸ் கிட்ட மாட்டிச்சு ப்ரோ. போலீஸ் மாட்டிச்சா? என்ன விளையாடுறியா? அது சரக்கு வேலை ஒன்று தெரியுமா ப்ரோ? அச்சுரோ வாங்க ஏமாத்திரம் பார்க்குறியா ப்ரோ? அப்படியே இல்லை ப்ரோ, போலீஸ் இப்போ மாட்டிச்சு ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். எங்கடா போய் ஒளிஞ்சா? ஏன் அதனால் ஃபோன் எடுக்கல ப்ரோ? இல்லை ப்ரோ. இந்த பாரு மரியாதையாக சரக்கு கொடுத்துரு. எனக்கு இல்லைன்னு வச்சுக்க, இந்த காசுலாம் தேவை கிடையாது. ஏன்னா அவனுக்கு சமம் வச்சு பார்த்துக்கு தான் போயில கட்டுறியா? அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அவ இறந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை பார்த்தேன். சாமி கண்ணு, மேத்யூ கோபமா இருக்கான், குடிக்க ஜூஸ் கொண்டு வாங்க. என்னண்ணா கை இப்படி நடுங்குது, ஏதோ மறைக்கிறீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மேத்தி தம்பி இறந்தப்ப நான் ஊர்லேயே இல்லை. என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு மறுபடி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். வந்தப்ப மேத்தி தம்பி ரூமில் நிறைய சரப்பாட்டு வச்சுருந்தானுங்க ஐயா. அதை நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருந்தேன். அதில் மிச்சம் வேணா இருக்கு, அதை வேணா நான் கொடுத்துட்றேன். வேறு எதுவும் நான் பண்ணல தம்பி. என்ன மறுத்துருங்க, என்ன மறுத்துருங்க தம்பி. ஐயோ என்ன பாலா, நீ தான் மேத்யூக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எதுவுமே பேச மாட்டேன்றா.
ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், இடையில அவன் பிஹேவியர் பிடிக்கலன்னு நான் ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் நீ மேத்யூவை பார்க்கவே இல்லையா? கடைசியாக அவன் பர்த்டேக்கு தான் விஷ் பண்ணேன், அதுக்கப்புறம் பார்க்கல. மேத்யூ இறந்தப்ப நீ எங்கே இருந்த? வீட்டில் நான் தூங்கிட்டு இருந்தேன், ஃபாதர் கால் பண்ணப்போ தான் அந்த விஷயமே எனக்கு தெரிவிச்சு. மேத்யூ இறந்ததுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருந்துச்சு, இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கிஷோர், சொல்லிடலாமா? சொல்லிடலாங்க. ஆர் யூ ஷூர் ஸ்டீஃபன்? 100%. மேத்யூ இறந்தப்ப அவன் பக்கத்தில் ரெண்டு ஒயின் கிளாஸ் இருந்துச்சு, இதே மாதிரி பாதி குடித்த ஒயின் மேலே லெமன் குத்தி இருந்துச்சு. பாலா குடிக்கிற கிளாஸ்லேயும் அதே மாதிரி லெமன் குத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள்லாம் வந்துலேருந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்க, ஆனால் பாலா மட்டும் ஏதோ ஒன்று ஹைட் பண்ணுறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கான். ஆனால் பாலா, நீ அந்த முயற்சியில் தோத்துட்ட. மேத்யூவோட மரணத்துக்கு பாலா தான் காரணம். நான் எதுவும் பண்ணலை பாலா, மேத்யூவோட சாவுக்கு நீ தான் காரணம். நான் இல்லை பாலா, நீ ஒரு துரோகி. ஷட் அப், நான் துரோகி இல்லை. ஆமா, அன்னைக்கு நான் அங்கே தான் இருந்தேன், ஆனால் மேத்யூவோட மரணத்துக்கு நான் காரணம் இல்லை. சோனியா, 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 டேய் மேத்யூ, எதுக்கிட்ட அர்ஜென்ட்டுன்னு கூப்பிட்ட? ஆமாடா, நான் சொன்னேன். டேய் குடிச்சிருக்கியா? டாக்டர் ஏதோ குடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காருல, நீலாம் திருந்தவே மாட்டேடா. நான் என்ன தப்புண்ணேன், திருந்திருக்கேன் மச்சி. ஒரு பிக்கர்றான். ஆனாண்டா. டேய் நண்ப, நான் சொல்றேன், எடுத்து தர்றான். உனக்கு பிடிச்ச சரக்கு ஆசையா வந்து வந்தேன், சாப்பிடு. டேய் பாலா, என் உயிர் நண்ப, நீ என்ன எடுத்து விட்டுருப்ப? ஆனா என் ஒய்ஃப் என் சோனியாவுக்கு எப்புறம் மனசு வந்துச்சு, துரோகி. சோனியா உன்னோட ஒய்ஃப் கிடையாது, எக்ஸ் ஒய்ஃப். ஓகே. ஏய் அவ சொன்னா இந்த ஊருக்கு எல்லாரும் சொன்னா அவ எக்ஸ் ஒய்ஃப் ஆயிடுவா? அவ என்னோடதா? அவ எப்பவுமே என்னோடது. ஷி இஸ் மைன். அவ என்னோடதான். நண்பனான நீ துரோகி. டேய் மேத்யூ, குடிச்சிட்டு உளறாதடா. அவ உன்னை பிடிக்காம தான் டைவர்ஸா பண்ணிட்டான். அவ உங்க கூட இருக்கல அவளோட அருமை தெரியல. இப்போ குடிச்சிட்டு புலம்பு. இதப்பா, நீயும் சோனியாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீல, அந்த பொண்ணு மேலே எனக்கு சின்ன கடுவோளும் கூட தப்பானனுமே வந்தது கிடையாது. நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ டைவர்ஸ் வாங்கினீங்களோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டான். அவளுக்கு ஆறுதல் சொல்ல போய் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அப்போ தான் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆச்சு. தப்பு இல்லையே, ஆனால் லவ்வும் இல்லை. ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம், வீட்லேயும் சொன்னோம், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. டேய் நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணி கல்யாணமா? அவன் எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஒன்று நிம்மதியாக வாங்க பண்ணா. அவன் என்னோட சோனியாடா, அவன் என்னோட சோனியாடா. கையறா, முடியாத என்ன பண்ணுவேன். கையறா, டேய் ஒன் நிம்மதியாக வாழ மாட்டா. அவன் என்னோட சோனியாடா, அவன் என்னோட சோனியாடா. டேய் கையறா, என்னடா பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன். அடி அடிச்சு சாவடிச்சிருண்டா. உன்னை எல்லாம் மதிச்சு வந்த மாதிரி என்ன சொல்லுண்டா. ஷட். Thank you.
மேத்யூ, மேத்யூ அவசரப்பட்டுட்டியடா. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? ஐயோ மேத்யூ, அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் பயந்து ஓடி வந்துட்டேன். இப்போ கூட இந்த டைரியை ஃபாதர்கிட்ட கொடுத்து பாவம் மன்னிப்பு கேட்க தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்டீஃபன், இந்தாங்க இந்த டைரி. ஒருவேளை மேத்யூவை காப்பாற்றிருக்கலாம். அதுவே என்னோட மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு. ஐ எம் சோ சாரி. You can do whatever you want. என் பயணம் காதலால் ஆரம்பித்து பின் காதலால் முடிகிறது. ஆயிரம் எதிரியை நேருக்கு நேர் சந்திச்சிடலாம், ஆனால் ஒரு நண்ப எதிரியானா அவனை சந்திக்கிற தைரியம் யாருக்கும் இல்லை. நான் நல்லவேன் காட்டிக்கிறதுல இங்கே நாலு கெட்டவன் தேவைப்படுறாள். அப்படி என்னை கெட்டவன் காட்டிக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கு ஒன்றும் ஆட்சி பண்ணல ஃபாதர். நான் கெட்டவன் தான். பாலா, அவன் ஒரு துரோகி, என் கூடவே வாழ்ந்து வந்த துரோகி. என்கிட்டிருந்து என் பணத்தை சந்தோஷத்தை படிச்சுக்கிட்டு என்னை ஆளை வச்சு மிரட்டுறான். என் சாவுக்கு முதல் காரணமும் முழு காரணமும் அவன் தான். அவனை சும்மா விடாதீங்க. தாயோட கருவில் முதல்ல உதிச்சா மட்டும் அவன் அண்ணனாயிட முடியாது. அண்ணனாருக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உங்ககிட்ட இல்லை ஸ்டீஃபன். இந்த உலகம் துரோகத்தாலையும் மோசத்தாலையும் நிரம்பி இருக்குது அப்படின்னு நான் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு எனக்கு புரிய வச்சவ ஒருத்தி. அவ தான் என் சோனியா. இருட்டாக இருந்த வாழ்க்கையில் வெளிச்சமாக வந்தா. ஆனால் அந்த வெளிச்சத்தை என் உடம்புல பரவுறதுக்கு முன்னாடியே என் கண்ணை பறிச்சுக்கிட்டான். அவள் தான் உலகமே. அவள் இல்லாத உலகத்தில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.